ராஜமேட்ரிமோனி.com. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குரு வக்ர பெயர்ச்சி 2023, அதாவது சனி பகவானை தொடர்ந்து குரு பகவானும் வக்ர நிலை அடைய போறாரு. இந்த குரு பகவான் வக்ர நிலைக்கு எப்ப போக போறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு 90 நாட்கள் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு. அதாவது இயல்பான நிலையிலிருந்து பின்னோக்கி சென்று சுமார் ஒரு 90 நாட்கள் ஒரு குறிப்பிடத்தக்க பலன்களை கொடுக்க போறாரு குரு பகவான். ஆகவே இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எதன் வகையில கவனமா இருக்கணும், எதன் வகையில உங்களுக்கு கெயினான பலன்கள் ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது வீட்டுல வக்ர நிலை அடைய போறாரு. அதாவது அஷ்டம ஸ்தானத்துல அஷ்டம குரு வக்ர நிலை அடைய போது, அதாவது பின்னோக்கி வர போறாரு, செயல் இழக்க போறாரு. குரு பகவான் வலுவா 8வது ஸ்தானத்துல அமர்ந்திருந்தாரு, இப்போ பின்னோக்கி வந்து தன்னுடைய பலம் குறைய போகுது குரு பகவானுக்கு. அதே சமயத்துல 8வது வீட்டுல ராகு பகவானும் இருக்காரு, அஷ்டம ராகு அஷ்டம குரு. இப்ப இதுல குரு பகவான் வக்ர நிலை அடைகிறாரு, பிளஸ் சனி பார்வை 8வது வீட்டு மேல இருக்கு. அதே போல 8வது வீட்டுல குரு பகவான் வக்ர நிலை அடைந்து தன்னுடைய 3 பார்வைகளால இன்னும் 3 இடங்களை பாக்குறாரு. அதாவது குரு பகவானுக்கு 3 விசேஷ பார்வைகள் இருக்கு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு 3 விசேஷ பார்வைகள் இருக்கு. அந்த வகையில தன்னுடைய 5வது பார்வையால குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12வது வீட்டை பாக்குறாரு. விரயஸ்தானம், அயனசயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டை தன்னுடைய 5ஆம் பார்வையால பாக்குறாரு. அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது வீட்டை, தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையால 7ஆம் பார்வையால வக்ர குரு பாக்குறாரு. அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது வீட்டை, அதாவது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டை தன்னுடைய 9வது பார்வையால குரு பகவான் பாக்குறாரு. ஆகவே குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய 8ஆம் இடம், குரு பகவான் பார்க்கக்கூடிய 3 இடங்களான 12ஆம் இடம், 2ஆம் இடம் மேலும் 4ஆம் இடம், இந்த இடங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல செயல்படுத்த போறாரு, ஆக்டிவேட் பண்றாரு. ஆகவே இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் டீடெயிலா. பொதுவா அஷ்டம குரு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அலைச்சல், மன உளைச்சல், உடல் ஆரோக்கிய குறைபாடு, உடல் ஆரோக்கியம் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கிறது, மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறது, கையில பணப்புழக்கமே இல்லாம இருக்கிறது, திடீர் விபத்து, இது போல அஷ்டம குரு இழுத்துட்டு போகும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல அமர்ந்திருக்காரு. குரு பகவான் ஃபேவரா இல்ல, ஆனா சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு. 6ல சனி பகவான் கிரேட், ஆனா குரு பகவான் உங்களுக்கு அன்ஃபேவரா இருக்காரு. அதே போல ராகு பகவானும் அன்ஃபேவரா தான் இருக்காரு, ராகுவோட குரு இணைந்து இருக்காரு. மேலும் 8ல குரு இருந்தாலே ஏதாச்சும் கண்டம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு விஷயம் போனா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்துல இறங்கணும்னாக்கா அந்த விஷயம் உடனே முடியாது, காரிய தடை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ்னு கொஞ்சம் அலைய விடுற மாதிரி இருக்கும். அதனால மனக்குழப்பம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். குறிப்பா பண இழப்பு, பண பற்றாக்குறை அப்படிங்கிறது அஷ்டம குரு காலகட்டங்கள்ல இருக்கும். இப்ப குரு பகவான் வக்ர நிலை அடைகிறாரு. இதனால் வரைக்கும், அதாவது வக்ரம் அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு பகவான் பேடான இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வக்ரம் அடைகிறாரு, தன்னுடைய பலத்தெல்லாம் இழக்கிறாரு குரு பகவான். அந்த இடத்துல 8வது இடத்துல நல்லா செயல்பட முடியாத நிலைக்கு வராரு. அதாவது பின்னோக்கி வந்து பழைய விஷயங்களை ரொட்டேட் பண்ண போறாரு. ஆகவே இந்த காலகட்டங்கள்ல புதுசா பிரச்சனைகளை கிரியேட் பண்ணல குரு பகவான். சோ இதுல நீங்க நல்லா கிளியரா இருந்துக்கணும், இந்த ஒரு விஷயத்துல நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். புதுசா பிரச்சனைகள் கிரியேட் ஆகல, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர போறாரு குரு பகவான். ஆகவே இதனால் வரைக்கும் மருத்துவம், உடல் ஆரோக்கிய பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்காக போயிட்டு வந்தவங்க எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்துல, இந்த குரு வக்ர காலகட்டத்துல பண செலவு செய்ய வைப்பாரு. உடல் ஆரோக்கியத்துக்காக அதிகமா பண செலவு செய்ய வைப்பாரு, நிறைய மருத்துவமனை அலைய வைப்பாரு.
ஆனா ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாரு. உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு கிடைச்சிரும். ஆகவே இதனால் வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து வெளில வர போறீங்க. அதுக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ய போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதே போல இதனால் வரைக்கும் இருந்து வந்த அந்த காரிய தடை, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கிருப்பீங்க, அது அப்படியே தடைப்பட்டு போயிருக்கும். அந்த காரிய தடை இப்போ விலகும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க ஏதாச்சும் செயல்னு நினைக்கிறீங்கனாக அதை செஞ்சிடலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பின்னோக்கி போய் புதுசா பிரச்சனையை கிரியேட் பண்ணாம பழைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் பிளஸ் நீங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தடைப்பட்டு போன காரியங்கள் இது எல்லாத்துலயும் ஒரு வெற்றியை கொடுக்குறாரு குரு பகவான். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள்லாம் இருக்கு. அடுத்ததான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12வது வீட்டை பாக்குறாரு. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பொதுவாகவே பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே குரு பகவான் பாக்குறது நல்லதுதான். இவான வக்ரம் அடைந்து பாக்குறாரு, பலம் இழந்து பாக்குறாரு. இந்த 12வது வீட்டு சனி பகவான் பாக்குறாரு, சனி பார்க்க பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே சனி பகவானுடைய பலம் இப்ப அதிகமா இருக்கு. குரு பகவானுக்கு பலம் இல்லாம 12வது இடத்தை பாக்குறாரு. பலத்தோட பார்த்தாருன்னா நல்லது, பலம் இல்லாம பாக்குறாரு. சனி பகவானும் சப்தம பார்வையால பாக்குறாரு. ஆகவே சனி பகவானுடைய பார்வைக்கு இப்ப பலம் அதிகமா இருக்கு. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்துல செலவு அதிகமா இருக்க போகுது அப்படிங்கறதான் இது இண்டிமேட் பண்ணுது. குறிப்பா மருத்துவம் சார்ந்த செலவு அதிகமா வந்துட்டு போகலாம். ஆகவே பொருளாதார ரீதியா கவனமா இருக்கணும், கரரா இருக்கணும். பொருளாதாரத்தை தேவையில்லாம செலவு செய்யக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல தண்ட செலவு அதிகமா வந்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காரணமுள்ள செலவு பண்றதை விட காரணம் இல்லாத செலவு அதிகமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே விரயஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு சப்தம பார்வையால, குரு பலம் இழந்து பாக்குறாரு. ஆகவே சுப செலவு அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். ஒன்னு உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு பண்ணுவீங்க. சோ அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கான செலவை நம்ம சுப செலவுல சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் சனி பகவான் ஊதாரித்தனமா செலவு செய்யறது, தேவையில்லாத செலவு செய்யறது, பார்ட்டி நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்காக செலவு பண்றது, இப்படி எல்லாம் கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே பொருளாதார ரீதியா கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத காரணமற்ற செலவுகளை அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு நல்ல முதலீடு செஞ்சு வைக்கலாம். அதே சமயத்துல ஒரு விஷயம் வாங்குறீங்க, அதாவது இப்ப நிலபலம் சொத்து ஏதாச்சும் வாங்குறீங்கனாலும் பார்த்து நிதானமா வாங்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ திடீர்னு வில்லங்க வரலாம். எல்லாத்தையும் ஆழமா விசாரிச்சு இந்த இடம் கரெக்டா ஓகேவா, பட்டாளம் கரெக்டா இருக்கா, இது நம்மளுக்கு சேஃபா, இது வாங்கினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. எடுத்தம் கவுத்தோன்னு எதுவுமே இறங்க வேண்டாம். சோ அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். டோட்டலா நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. இந்த நேரத்துல கடன் உதவி யாருக்கும் பண்ணாதீங்க. கொடுக்கற கடன் திரும்ப வரதுக்கு லேட் ஆகும். அதே போல கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க. சோ அதுலயும் கிளியரா இருந்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் கடன் வாங்கிக்கோங்க. அதுவும் உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க. சோ அதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். கடன் வாங்கினாலும் நம்மளால இவ்வளவு நாளுக்குள்ள இதை கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாங்குங்க. உங்க சக்திக்கு மீறி கடன் வாங்கி எந்த ஒரு பள்ள திரும்பி மாட்டிக்காதீங்க. சோ அதுலயும் ஒரு நல்ல ஒரு கிளியாரிட்டியோட செயல்படணும். ஓவராலா பொருளாதார விஷயத்துல சிக்கனமா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் சப்தம பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது வீட்டை பாக்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. இதுவும் பொருளாதாரத்தை குறிக்கிற இடம் பிளஸ் குடும்பத்தை குறிக்கிற இடம், வாக்கு குறிக்கிற இடம், பேச்சுவார்த்தைகளை குறிக்கிற இடம். ஆகவே இந்த நேரத்துல குடும்ப செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அதிகமா இருக்கும். நீங்க நிறைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள்ள இருப்பீங்க, செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருப்பீங்க. ஆகவே குடும்பம் சார்ந்த செலவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையில நல்லா கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ரெண்டாவது விஷயம், குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் வாக்குவாதம் இதெல்லாம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா நீங்க அலட்டிக்க வேணாம், பெருசா காது கொடுத்துக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்க அமைதியா போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப். ஆகவே இந்த நேரத்துல வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிடணும், வாக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடணும். நான் இந்த நேரத்துல இதை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. சோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். வாக்கு கொடுத்தீங்கன்னா சரியான டைத்துக்கு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாம நீங்க தடுமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பேச்சுவார்த்தைகளை கிளியரா இருக்கணும். சும்மா விளையாட்டுக்கு பேசினாலும் அது வினையா போய் முடிகிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். குரு தான் பாக்குறாரு. பலம் இழந்து பார்த்தாலும் சுபத்தன்மையை தான் குரு பகவான் பார்வையால கொடுப்பாரே தவிர பெருசா கெடுபலனை கொடுக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் எட்டுல அமர்ந்து பாக்குறாரு. சோ அதனால கொஞ்சம் பேடான இன்ஃபுளுன்ஸ் மாதிரி தெரியலாம். அடையே மேல ஓட்டமா வந்துட்டு போகலாம். அது அந்த சின்ன கசப்பு உங்களை போட்டு உறுத்திட்டே இருக்கும். அந்த கசப்பே இல்லாம நம்ம அழகா கடந்து வந்துடணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக தான் இவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆகவே இந்த நேரத்துல பேச்சு வார்த்தைகள், குடும்ப விஷயங்கள், குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும். அதெல்லாம் கரெக்டா சரிவர நீங்க பூர்த்தி பண்ணிட்டே வந்துடணும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப போட்டு எதையும் குழப்பிக்க கூடாது, ரொம்ப எதையும் போட்டு அழட்டிக்க கூடாது. சோ அதுலயும் கிளியரா இருந்துக்கோங்க. அடுத்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது வீட்டை குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையில பாக்குறாரு. சோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம், உங்களுடைய நிலபுலம், வீடு, வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். சோ இந்த இடத்த வக்ரம் அடைந்த குரு பகவான் பாக்குறது வந்துட்டு பரவாயில்ல, ரொம்ப ஃபேவர் எல்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சுகஸ்தானம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது, உங்களுடைய சுகம், உங்களுடைய நீங்க அனுபவிக்கக்கூடிய நிம்மதிகரமான சூழ்நிலைகள் இதெல்லாம் குறிக்கிறது. ஆகவே அதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் குறைவா
சிறப்பாதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க, கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம், மன அழுத்தம் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மெயினா உங்க ஹெல்த்தை மட்டும் நீங்க இந்த டைமிங்ல நல்லா கிரேட்டா பாத்துட்டீங்கன்னா ஓவராலா இந்த பிரச்சனையும் உங்களை பெருசா பாதிக்காது. அடுத்ததா, இந்த வண்டி வாகனங்கள்ல திடீர்னு பழுது ஏற்படலாம், அதுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கலாம், அதனால விரைவு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடை புதுப்பிக்கிறது, பழைய வீடை வந்துட்டு சீர்பாக்குறது, ஸோ அது சார்ந்த வகையில விரைவு செலவுகள் வந்துட்டு போகலாம் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு. மேலும் தாயார் விஷயத்துல கவனமா இருக்கணும். தாயாரோட திடீர்னு வாக்குவாதம் வரலாம், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல திடீர்னு பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம், தாயாரோட மனக்கசப்பான சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே தாயாரோட அனுசரிச்சு போகணும், தாயாருடைய மனநிலையை பராமரிக்கணும், தாயாரோட மனம் விட்டு பேசணும், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க மேலோடமா பாத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப உங்களை உள்ளார்ந்தெல்லாம் போய் பார்க்க சொல்லல. இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 40% மட்டும்தான், 60% பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து தான் அது இயங்கும். ஆகவே ரொம்ப உள்ளார்ந்தெல்லாம் வேணாம், நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதே போல அடுத்தது வித்யாஸ்தானம் சொல்லியிருந்தேன், அதாவது கல்வி, உங்களுடைய பட்டப்படிப்பு, உங்களுடைய கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 4வது இடம். இதை வக்ரம்படி இந்த குரு பாக்குறதுனால கல்வியில ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தடை தாமதங்கள் ஏற்படலாம், ஏன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துட்டு போகும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தடை தாமதங்கள் வந்துட்டு போகலாம், அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. குரு இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய படிப்பை நீங்க தொடர ஆரம்பிச்சிருவீங்க, மேக்ஸிமம் பெருசா பாதிக்காது. ஒரு தனி கவனம் இருக்கணும், நான் சொல்லியிருக்க விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் தனி கவனத்தோடும் இருந்தா பெருசா பிரச்சனைகள் உங்களை எதுவும் செய்யாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல கவனம் செலுத்தணும், கவனச்சிதறல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கொஞ்சம் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, ஜாலியா என்ஜாய் பண்றது, இப்படிதான் மைண்ட் செட் போகுமே தவிர படிக்கிறது மேல கவனம் வராது. படிப்பை பார்த்தாலே கொஞ்சம் ஏதோ ஒரு வெறுக்கிற மாதிரியான மனநிலை எல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே படிப்பு மேல தனி கவனம் செலுத்துங்க, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்குலாம் இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய இன்னையுடைய ரொட்டீனை கரெக்டா பண்ணீங்கன்னாக்கா அது அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே அதை மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய படிப்பு மேல கவனம் செலுத்துங்க, கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ற ஒரு கிரேட் அட்வைஸ். மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பிரச்சனை எல்லாம் இல்லை, படிப்புல எல்லாம் அப்படியே மேலோட்டமா நார்மலா போயிட்டு இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயத்துல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை சொல்றபடியான பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. கவனச்சிதறல் வந்துட்டு போகும், ஸோ அதுக்கு வந்துட்டு தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டு உங்களுடைய கவனத்தை உங்கள் வசம் தக்க வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், அதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னாக்கா மாணவ மாணவிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்ததான் இந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவு அதிகமாகும். இந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் நிதானமா போறது நல்லது, பணம் கொடுத்து யார்ட்டையும் ஏமாறாதீங்க. ஏன்னா விரைய ஸ்தானத்தை வக்ரமடைந்து குரு பாக்குறாரு, சனி பகவான் பாக்குறாரு. ஆகவே பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பணம் கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே திருமணம் சார்ந்த முயற்சியில இருக்கிறவங்கலாம் பணம் கொடுத்து யார்ட்டையும் ஏமாறாதீங்க, டே கொஞ்சம் ஸ்லோவா போங்க, இப்போதைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருங்க, பணம் கொடுக்காதீங்க யார்ட்டையும். ஸோ அதுல ஒரு விஷயத்துல கிளியரா இருங்க. ரொம்ப பெருசாலாம் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நான் சொல்லல, பரவாயில்ல அப்படியே போங்க, படம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மருத்துவமனை அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் போற மாதிரி இருக்கும். ஆகவே வீட்டில் இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னாக்கா பிரச்சனைகள் பெருசா இருக்காது. கணவன் மனைவி உறவு சிறப்பா தான் இருக்கு, நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது வேணும். திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றதாழ்வா கொஞ்சம் வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தை வந்துட்டு குடும்பஸ்தானத்தையும் வாக்கு ஸ்தானத்தையும் வக்ரம் அடைந்து குரு பகவான் பாக்குறாரு, அங்க ஆல்ரெடி கேது வேற இருக்காரு. ஆகவே குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம், ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ரொம்ப நாளைக்கு பிரச்சனையா போகாது. அப்படியே மேலோட்டமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகும். நீங்க சில விஷயங்களை ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது, சின்னதா ஏதாச்சும் ஏதாவது பேசுறாங்கன்னா அப்படியே காதல் வாங்கிட்டு அப்படியே போறதுதான் நல்லது. ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுல எல்லாம் நீங்க கிளியரா இருக்கணும். மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. இந்த இளைய சகோதரத்துவம் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, வாக்குவாதம் இளைய சகோதரத்துவத்துக்கு இடையில வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால அந்த குரு வக்ர பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப அன்ஃபேவர்லாம் பண்ணல, பரவாயில்ல. முன்னடிக்கா அஷ்டம குரு வக்ரம் அடைகிறாரு, அது வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. இதனால வரைக்கும் பிரச்சனைகள் அவதிப்பட்டு வந்தீங்க, ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மேல மேல குறையிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. இதனால வரைக்கும் இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு காலகட்டம். ஆகவே இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க, ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில டெஃபினட்டா நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். மேலும் நம்மளோட சேனல்ல 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க, இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இருக்கும்படி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், இந்த ஜேனர்ல
எல்லாருடைய கேரக்டர் பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், இந்த இயர் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.